இதுவரைக்கு நீங்க எவ்வளவு நாடகம் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு நாடகம் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வள்ளிகளை பார்த்திருப்பீங்க. இந்த நாடகம் பார்த்ததுலயும் நீங்க கேட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில பயன்படுச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த குண்டாரப்பட்டி மக்கள் எந்த அளவு விவரமா இருப்பீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. இந்த நாடகம் வைத்திருக்கிறது வள்ளி நிறுவனம். என்ன மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டத்துல குண்டாரப்பட்டி வச்சிருக்காங்க. சும்மா நாடகம் வந்து பொழுதுபோக்கு வைக்க கிடையாது. சில பேர் நினைச்சுக்கிறாங்க வள்ளி நிறுவன நாடகம் வச்சு ஒரு 40,000 கொடுத்து புரிஞ்சு வச்சு போயிட்டு அப்படின்ற கிடையாது. இந்த வள்ளி நிறுவன நாடகத்துல நம்மளுக்காக வாழ்க்கையில என்ன அந்த நாடகத்துல சொல்லி முடிச்சாங்கன்றதான் விஷயமே. ஏதோ வந்தா போனா தூங்கன்றது போக கூடாது. இந்த நாடகத்திலையும் நம்மளுக்கு வாழ்க்கையில பயன்படுச்சா அப்படின்றது விஷயம். இன்னைக்கு எங்க என்ன வச்சிருக்கோம், திருவிழா. திருவிழாவில் ஏன் கோயிலா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு காதல் விழாவா இருக்கட்டும், என்ன காரணத்திற்காக வாழ மாட்டீங்க? அடிப்படை காரணம் என்ன? எல்லாரும் சொல்றாங்க வெட்ட வெட்டே வெட்ட வெட்ட தலையக்கூடியது வாழை மரம். அப்பேற்பட்ட வாழையடி வாழையடி நினைத்து இருக்கிறதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு திருவிழாவா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு காதமுத்தா இருக்கட்டும், வாழை மரத்தை கட்டணும் எல்லாருமே சொல்றாங்க. இது வரைக்கும் வாழை மரம் ஏன் கட்டுறதுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? விரும்புறதும் கிடையாது. வாழை மரம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி. இந்த வாழை மரம் வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் இவங்க மூணு பேரும் அக்கா தங்கச்சி. யாருக்கு வாழை மரம் அக்கா? இந்த வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் மூணு பேரும் வாழை மரத்துக்கு தங்கச்சி. இந்த தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து வாழை மரம் அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்ததாக கதறிக்கிற முனிவருக்கு. திருமணம் போன திருமணம் போன மூணு மாசத்துல வாழை மரம் வாழாவட்டியா தன்னுடைய பிறந்த வீட்டு மறுபடியும் வந்துருச்சு. அப்பதான் இந்த வாழை மரம் வந்த உடனே கேக்குது வாழை இலை என்னக்கா அப்படின்னு வந்துட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு பெருமையே புகுந்த வீட்டுல போய் வாழ்றதுனா. ஆனா இப்படி போன திருமணமாகி போன மூணே மாதத்துல இப்படி நீ வாழாவட்டியா வீட்டுக்கு வந்து வாழல 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 வாழலன்னு இந்த வாழை இலை சொல்லிச்சான். அப்பதான் ரெண்டாவது இருந்துச்சு வாழைப்பூ சொல்லிச்சான். ஒரு பெண்ணுக்கு பெருமை நான் வீட்டுல இருக்கிறத விட அதிகமா புருஷ வீட்டுல இருந்து வாழ்றவாரு அவருக்குதான் பெருமை. ஆனா நீ அணையும் தாண்டி இப்படி வாழாம வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கீங்க. நாளைக்கு ஊர் உலகம் பக்கம் ஒரு மாதிரியை பேசுவாங்க. தயவு செய்து உன் புருஷங்கூட போய் வாழப்போ 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 வாழப்போன்னு இந்த வாழைப்பூ சொல்லிச்சான். அப்பதான் மூணாவது அவளை தங்கச்சி வச்சான் வாழைக்காய் இப்படி பண்ணிட்டியாக்கா. சாதாரணமா அவன் புருஷ வீட்டுக்கு வந்தாலே பிறந்த வீட்டுக்கு வந்தாலே இவன் என்ன தப்பு செஞ்சா என்ன பண்ணி துவச்சான்னு சொல்லி ஊர் உலக ஒரு பள்ளி வச்சு பேசுறோம். ஆனா நீ ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லாம ஒரு வருஷம் வாழாம இப்படி வந்து நிக்கிறீங்க. நாளைக்கு முகத்தில் முடிச்சுட்டு போனா கூட பாருங்கட்டா வாழாவட்டி முகத்தில் முடிச்சுட்டு போனோம் போற வாரியம் தோத்து போச்சுன்னு ஒரு புள்ளி வச்சு பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த பேச்சு நமக்கு தேவையா? நீ புருஷன் கூட போய் வாழக்கா 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 வாழக்கான்னு இந்த வாழக்கா சொல்லிச்சான். அப்பதான் இந்த வாழை மரம் சொல்லிச்சான். நான் போய் புருஷன் கூட வாழ தெரியாம இங்க வரலம்மா நம்மள அப்பா அம்மா நான் பிள்ளைய நான் திருமணம் பண்ணி போயிட்டு அப்படின்னா உங்க மூலவத்தையும் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே. நீங்களே சின்ன பிள்ளைய உங்களை யாரு பார்த்துக்கொண்ட வேதனை தான் திரும்பி வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்பதான் இந்த வாழை மரம் சொல்லிச்சான். வாழை வாழை இலை பூவை தான் சொல்லிச்சான். நீ போய் புருஷன் கூட வாழணும்னா இன்னைக்குமே நாங்க ஒண்ணு விட்டு புரிய மாட்டோம். ஆனா எங்களுக்கான உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. நீ என்னைக்கு புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதோ ஒரு பெண்ணுக்கு பெருமை. உங்களை நாங்க கடைசி வரைக்கும் நாங்க திருமணமே பண்ணிக்காம உன் கூடவே இருந்து உன் புருஷன் கூட வாழ வைக்கணும்னு சொல்லி இந்த அக்காவை வாழ வைக்க போனவங்க தான் வாழைப்பூ வாழைக்காய் வாழை இலை மூணு பேரும். அப்பேற்பட்ட போன அந்த வாழை மரத்துல இருந்து குடும்பமா இன்னைக்கு நம்ம திருவிழா வச்சோம்னா அது எப்படி ஒற்றுமையா இருக்கிறோம்? அதே மாதிரி ஒரு ஊர் நின்றுபட்டு இருந்தாலும் அது இந்த குடும்பமா இருந்து ஒரு திருவிழா நடத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு திருமணமா இருக்கட்டும் திருவிழாவா இருக்கட்டும் வாழை மரத்தை கட்டி ஒரு குடும்பம் நடத்தணுன்ற ஒரு பெரிய விஷயமாகப்பட்டது. இப்ப அதையும் தாண்டி ஒரு விஷயத்துல